விக்ரம் 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 எல்லா இடத்துலயும் டிஸ்டினா கூஸ் பம்ப்ஸ் தானா சொல்ல போனா அனி லோக்கி ஃபகத் ஃபாசில் கிழிச்சிருக்காரு ப்ரோ சம ஆக்டிங் ப்ரோ அவரு என்ன நடிகையா அவர்லாம் எல்லா இடத்துலயும் டிஸ்டா கொண்டு வராங்க படம் சொல்ல போனா சிம்பிளா சொல்ல போனா வேற லெவல் சேதுபதி ஐயோ அண்ணாவை சொல்ல மறந்துட்டேனே சம்ம ப்ரோ அவரு என்ன சொல்ல போனா அடிக்கிறாரு பாருங்க ஒரு மாத்திரை ஒன்று போட்டு சும்மா கும்பு கும்புன்னு குத்துறாரு எல்லாரையும் அனி மியூசிக் தான் ப்ரோ தெரிய விடுது உள்ள எல்லாம் கத்துறாங்க வேற என்ன சொல்றது வேற சொல்லவே நோ வாட்ச் டு சே சொல்ல போனா ப்ரோ வேற லெவல் ப்ரோ சம ப்ரோ பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் ஃபேன் பாய் சம்பவம்னா இதுதான் சம ப்ரோ ப்ரோ வெறியா இருக்கு ப்ரோ படம் ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ சீரியஸா வேற லெவல் ப்ரோ நாலஞ்சு ஷோ போறேன் ப்ரோ நான் உண்மையான ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ அது தரமா இருக்கு ப்ரோ எக்ஸலென்ட் செகண்ட் ஹாஃப் சூப்பர் பங்கமா இருக்கணும் படம் எல்லாரும் இன்டர்வல் பிளாக் பயங்கரமா இருக்கு டீனா அருமை அருமையா இருந்துச்சு எக்ஸலண்டா இருக்குங்க சூப்பர் ஆசம் படம் ஐயோ கமல் சார் ஆக்டிங்லாம் பத்தி நம்ம பேசவே கூடாது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் சூர்யா ஆசம் சார் அவரோடது அப்படியே தெரிக்க விடுறாரு ரொம்ப நல்லா இருக்கு மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ஆக்டிங் பத்தி சொல்ற அளவுக்கு கிடையாது பட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாரோட ரோலுக்குமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நல்லா இருக்கு படம் தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டியது கண்டிப்பா ஆகும் அவர் இவ்வளவு இவ்வளவு வருஷம் கழிச்சு அவர் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்காகவே கண்டிப்பா ஆகும் படம் வேற லெவல் ப்ரோ சம எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ்ல தான் இருக்கு இன்னும் வெளியே வரல கமல் வந்துட்டு கமல் சொல்லவே வேணாம் வேற லெவல் அவரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு செகண்ட் ஆஃப்ல மரணமா இருக்கு அனிருத் பிஜிஎம் மியூசிக் எல்லாமே அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஃபகத் ஃபாசில் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏன்னே தெரியல ஒரு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அவரோட அந்த மாடுலேஷன் ஏதோ அவர் புரியல எனக்கு ஏன்னா கத்துறாங்க உள்ள செகண்ட் டைம் பார்க்கணும் விஜய் சேதுபதி ஃபகத் ஃபாசில் வந்து அவர் செம பர்ஃபார்மன்ஸ் லோகேஷ் கனகராஜுக்கு தேங்க்யூ படம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது ஃபரி ஃபாஸ்டர் சூப்பராக இருந்துச்சிருக்காரு அதே மாதிரி விக்ரமோடைய கேரக்டர் அதை கமலோட ஆண்டவரோட கேரக்டர் சூப்பராக இருக்குது நான் விஜய் சேவை சீக்கிரம் சொல்கிறேன் அண்ணன் வேறல பிரிஞ்சு வச்சுக்கிறது இதில் மூணு காம்போ எப்படி பார்த்தீங்கன்னா கைதி மாஸ்டர் ப்ளஸ் விக்ரம் இதில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க கண்டிப்பாக படத்தை பாருங்கள் அப்போ தான் தெரியும் சூர்யா என்ன கேரக்டர் இருக்கேன்னு அப்போ தான் உங்களுக்கே தெரியும் பார்ட் டூ கண்டிப்பாக இருக்குது பத்தில் பத்த சாங் வேறு லெவலில் விக்ரம் சொல்லும் போது எனக்குலாம் புல் வச்சு போச்சு எனக்குலாம் வேறு லெவலில் இருக்குது நம்ம நண்பர் இவர் விஜய் சேதுபதி தீவிர ஃபேனு விஜய் சேதுபதி வில்லனாக வந்து நல்லா நடிச்சிருக்காரு மெயினாக வந்து அவர் தான் வந்து வில்லன் அப்புறம் வந்து ஃபைட் ஃபாஸ்டும் அப்புறம் கமல் வந்து எல்லா விட இந்த ஜர்னி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா படத்தை விட விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு ஒரு ஃபேன் மேலே டேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு செம்மையாக இருக்கும் ஒர்த்து மியூசிக்லாம் வேறு லெவல் அவர் வந்து இறந்துடுற மாதிரி காமிப்பாங்க அதுக்கடுத்து திருப்பி வரும்போது தான் நாயகன் மீண்டும் வரான்னு சொல்லி வந்த சாங் கண்டிப்பாக இது ஹிட் தான் அவரோட டோன் ஒரு தனியாக இருக்குது படம் நல்லா இருக்குது ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது படம் எல்லாருக்கும் திருப்தி தரக்கூடிய படமாக இருக்குது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தோம்னு சொல்லிட்டு சாரோட இதுக்காக விக்ரம் விக்ரம்